மணியான ஒரு வார்த்தை பணக்காரங்கிறது நிறைய செல்வம் இருக்கிறது பணக்காரன் கிடையாதுப்பா. ஒரு வீட்டுக்கு போறோம், ஏசி இருக்கிறது, பிரிட்ஜ் இருக்கிறது, டிவி இருக்கிறது, கட்டில் இருக்கிறது, மெத்தை இருக்கிறது, கிச்சனுக்கு போனால் தேவையான அனைத்து சாதனங்களும் இருக்கிறது. இப்படி வீடை எல்லா பொருட்களால் அலங்கரித்து வைத்திருக்கிறார். இதை பார்த்தால் ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும், எல்லா வசதி படைச்சோம்ப்பா. வீட்டை பாரு, தரையை பாரு, பளிங்கு கற்களா போட்டு வச்சிருக்கான். கிச்சனை நீ போய் பார், மாடுலர் கிச்சனை போட்டு வச்சிருக்கான். அவ்வளவு காசு, காசு காசுன்னு பார்க்காம வீட்டை இவ்வளவு செஞ்சிருக்கான். நல்ல காசு. ஆனா ரசூலா எப்படி பாக்குறாங்க தெரியுமா? இவ்வளவு காசு இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது, இது எல்லாம் வச்சு நீ பெரிய செல்வந்த நீ நினைக்கிறியா? போதும் என்ற மனசு இருக்கணும்டா மனுஷனுக்கு. எனக்கு இது போதும், இன்னைக்கு பழைய கஞ்சி தான் எனக்கு உணவா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றிய நீ தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர். டாடா பிர்லா கோடீஸ்வரம் கிடையாது, அதானி அம்பானி கோடீஸ்வரம் கிடையாது. இறைவா எனக்கு தந்த இந்த அருளுக்கு புகழ் அனைத்தும் உனக்குத்தான் என்று நீ பேசுகிறிய. லட்சம் அதானிகளை விட நீ தான் பெரிய கோடீஸ்வரன். நான் சொல்லல, கண்மணி நாயகம் சல்லாஸ் சொல்றான். என்னைக்காவது இந்த சிந்தனை வருதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமும் இன்றைய சமூகமும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்படுவதற்கு சில அடிப்படையான காரணங்கள் உண்டு. அதிலே முதன்மையான காரணம், நம்முடைய இஸ்லாமிய சமூகம் நாம் உண்டு நம்முடைய பொழப்பு உண்டு என்று நடக்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது. நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளையும், இஸ்லாமியர்கள் வாழுகின்ற இடங்களில் எல்லாம் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், இது போன்ற ஒரு சூழலை கண்கூடாக உங்களால் பார்க்க இயலும். ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு சாக்கடை தெருவிலே ஆறாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை மிதித்து கொண்டு எல்லோரும் நடப்பார்கள். ஆனால் யாரும் இதற்கு எதிராக ஒரு துரும்ப கூட தூக்கி போட்டு விட மாட்டார்கள். அதேபோல தெருக்களிலே நம்முடைய வாழும் பகுதிகளிலேயே ஏராளமான தீமைகள் அல்லது அநியாயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். நாம் கண்டும் காணாமலும் அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஒரே வார்த்தை, நமக்கு ஏன் வம்பு, யாரும் எப்படியும் நடந்துவிட்டு போகிறார்கள், எதுவும் எப்படியும் நடந்துவிட்டு செல்கிறது, நமக்கு அது தேவை இல்லைதானே என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆளும் கடந்து செல்கின்ற சூழலைத்தான் பார்க்கலாம். சமூக அக்கறை, சமூக பொறுப்பு, இவ்வளவு பெரிய தீமைகள் நடக்கிறதே, இதற்கு ஏதாவது தீர்வுகள் உண்டா என்ற அந்த கவலை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு மங்கி போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த இடத்திலேயும் இது போன்ற கொடுமைகளுக்கு எதிராக, அநியாயத்துக்கு எதிராக ஆர்ப்பரிக்க வேண்டும், குரல்களை உயர்த்த வேண்டும் என்ற சிந்தனை அப்படியே இல்லாமல் போய்விட்டது என்ற அளவுக்கு சொல்லலாம். இன்னொரு கோணத்தை நீங்கள் பாருங்கள். இந்த நாட்டிலே எல்லா மதத்தவர்கள், எல்லா இனத்தவர்கள் வாழுகிறார்கள். அவர்களுக்கு ரோடு சரியில்லை என்றால் ரோடு மறியலே ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு சாக்கடை வசதியை அரசாங்கம் சரியாக செய்து கொடுக்கவில்லை என்றால் சாக்கடையை நடு ரோட்டில் வந்து கொட்டுவார்கள். குப்பைகளை அள்ளாமல் நகராட்சி அல்லது ஊராட்சி பேரூராட்சி சார்ந்த அந்த பணியாளர்கள் விட்டுவிடுவார்கள் என்றால் அந்த குப்பை வீடுகளிலே இருக்காது, ரோடுகளிலே இருக்கும். எல்லா இடத்திலும் நீங்கள் பாருங்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் எங்கெல்லாம் நாம் வாழ்கிறோமோ அத்தனை இடத்திலேயும் குப்பை மேட்டில் வாழ்வோம், அதை அகற்றுவதற்கு ஒரு குரலை எழுப்ப மாட்டோம்.
ரோடுகள் குண்டும் குழியுமாக கிடக்கும், அதை பார்த்தும் பார்க்காமலும் அப்படியே சென்றுகிட்டே போகும். அதே போன்று ஒவ்வொரு சுகாதார விஷயங்கள், குடிநீர் விஷயங்கள், அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு விவகாரங்கள், இவைகள் அனைத்தையும் நம்முடைய சமுதாயம் வேடிக்கை தான் பார்க்கும். இன்னொரு சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கொதித்து எழுதுவார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் நீங்கள் பார்க்க இயலாது. இதே தொண்டிய பாருங்க, ஒவ்வொரு தெருக்களும் கிடக்கக்கூடிய கிடையை பாருங்க, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப ரோடு போட மாட்டாங்க, சுகாதாரமா வைக்க மாட்டாங்க. ஆனா இன்ன பிற பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு அழகாக நீட்டாக இதே அரசாங்கம் வைத்திருக்கும். என்ன காரணம்? எல்லாம் நம்முடைய அந்த சமூக பொறுப்பு இல்லாம போனது. யாருக்கு வேண்டியோ எதற்கு வேண்டியோ என்ற நிலையில் இருப்பதனாலதான் இன்றைக்கு ஒவ்வொருத்தனா நம்மளை அடிக்கிறான். எல்லா இடத்திலையும் இஸ்லாமியர்கள் அடிபடுவதற்கு இது ஒரு காரணம். சமூக பொறுப்பு இல்லை, சமுதாயத்தை பற்றி உள்ள கவலை இல்லை, அடுத்த வீட்டை பற்றி, எதிர்த்த வீட்டை பற்றி, அண்டை அயலார்களை பற்றி, நம்ம நாட்டில் வாழுகின்ற இன்ன பிற சமூகத்தை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நல்ல சாப்பிட்டோமா, பிரியாணி சாப்பிட்டு மத்தியானம் உறங்கினோமா, அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன என்று திட்டமிட்டோமா, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா, போதும். நம்முடைய சாப்பாட்டிற்கு, நம்முடைய அணிகின்ற உடைகளுக்கு, அழகான வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கு போதிய வருமானம் இருக்கிறதா, போதும். எவன் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன? இந்த சிந்தனை இஸ்லாமிய சமூகத்தில் மிகுதியாக இருப்பதை யாரும் மறுக்க இயலாது. இப்படி இருக்கிறது. இந்த விஷயம் இப்படி போனால் நாளைக்கு எவ்வளவு பெரிய விபரீதங்களை நாம் சந்திக்க போகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த சமூக பொறுப்பை எப்படியெல்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. சமூக பொறுப்பு இருந்தால் நம்முடைய வாழ்வு எவ்வளவு சீராக இருக்கும், சமூக பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு எவ்வளவு கேடுகட்டதாக மாறும், இதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் யாராக இருந்தாலும் அவர்கள் சமூக பொறுப்பை தாண்டி வாழ்வது முடியவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்றாலேயே சமூக பொறுப்போடு இருந்தால்தான் அவர் முஸ்லீம். சமூக பொறுப்பு, சமூக அக்கறை, எனக்கும் சமுதாயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நடக்கக்கூடியவர், அப்படி எண்ணக்கூடியவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. இது நானாக சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தீனு அன்-நஸீஹா. இஸ்லாம் என்றாலேயே, மார்க்கம் என்றாலேயே பிறர் நலம் நாடுவது சமூக பொறுப்பு. சமூக பொறுப்பு என்பதுதான் மார்க்கம். நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு சமூக பொறுப்பு இல்லை, நான் எப்படி தீனில் இருக்க முடியும், நான் எப்படி தீனை காப்பாற்ற முடியும், நான் எப்படி இஸ்லாத்தில் உள்ள ஒருவனாக இருக்க முடியும்? மார்க்கம் என்றாலேயே நசீஹா, பிற நலம் நாடுவது, சமூக நலம் நாடுவது, அடுத்த வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், நண்பன், தோழன், தோழி என்று எல்லாருடைய வாழ்க்கையும் கவனித்து அவர்களுக்கு தேவையான விஷயத்தை, உதவிகளை செய்வது, இதுதானே மார்க்கம். அப்ப நான் இஸ்லாத்தில் இருக்கிற மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன, இந்த நசீஹாவுக்கு, சமூக நலத்துக்கு எதிராக இருந்தால் நான் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றாலேயே சமூக நலன் என்னிடத்தில் இருக்க வேண்டும். யாரோ எப்படியோ எப்படினாலும் போகலாம் என்றால் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கிறாங்க, அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்பது சமூக நலம் நாடுவது என்று மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தாண்டி ஒவ்வொரு நபி தோழர்களிடத்திலையும் உடன்படிக்கை எடுக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வருவாங்க, கொள்கையை, சித்தாந்தங்களை புரிந்து கொண்டு அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள்.
இப்படி வரக்கூடிய மக்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சில விஷயங்களை சொல்லி உடன்படிக்கை எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை எப்படி எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா, அலா இகாமி சலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வஈதாயி ஜகா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும். நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் கரெக்டாக நான் தொழுவேன், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் ஜகாத்தை நான் வாரி வாரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அதோடு சேர்த்து வன்னுஸ்ஹி லி குல்லி முஸ்லிம், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்காக வேண்டியும் நான் நலம் நாடுவேன், சமூக பொறுப்போடு வாழ்வேன், சமூக பொறுப்போடு நான் வாழ்வேன் என்று ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க போய் உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கை செய்து கொடுக்கிறாங்க, நீ இஸ்லாத்திற்கு வந்தா தொழுதா மட்டும் போதும், நோன்பு வச்சா மட்டும் போதும், தான தர்மங்களை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு மட்டும் நீ இருந்துடாதப்பா, சமூக பொறுப்பு உனக்கு இருக்கா, சமூக அக்கறை இருக்கா, தெருவை பற்றி, ஊரை பற்றி, இந்த நாட்டை பற்றி, தேசத்தை பற்றி உனக்கு ஏதாவது கவலை இருக்கா? கவலை இருக்கணும், அக்கறை இருக்கணும், அதை பற்றி நீ சிந்திக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்களிடத்துல உடன்படிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் நாம அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவோம், உலகத்தில் தலை சிறந்த மார்க்கம் இஸ்லாம் அப்படிம்போம். எதை பற்றி பேசுது நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற அந்த பேச்சுக்களை நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. வேற எந்த சித்தாந்தமும் இப்படிலாம் பேசாது, நீ கொள்கைக்கு வா, என் அமைப்பில் வந்து சேரு அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை, இஸ்லாத்துக்கு வாரியா, இந்த கொள்கையை நீ ஏத்துக்கிட்டியா, உன்னிடத்தில் இன்னென்ன விஷயங்கள் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் நீ செய்யணும், அதோடு உன்னுடைய பணி முடிந்து விட்டது என்று நீ நினைக்க கூடாது, அதற்கு பின்னாடி சமூகத்தை பற்றி நீ யோசி, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உடன்படிக்கையை செய்து எல்லாருக்கும் சமூக பொறுப்பு வேணுங்கிறாங்க. எத்தனை பேருக்கு இருக்குது? இஸ்லாத்தினுடைய பேசிக், இஸ்லாத்தினுடைய அடிப்படை, ஒருவர் கொள்கைவாதி என்றால், முஸ்லீம் என்றால், அவர் எல்லாத்தையும் பற்றி யோசிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், தொழுதா போதுங்களாங்க, நம்ம அளவுக்கு யோக்கியனா இருந்தா போதும் தானே, நம்ம அளவுக்கு நல்லவனா இருந்தா போதும் தானே, இப்படி நாம நினைக்கிறோமே, இது இஸ்லாத்தினுடைய பார்வை அல்ல. ஒரு முஸ்லீம் இப்படி நினைக்கவே முடியாது. ஒரு முஸ்லீமுடைய நினைப்பு நாம் மட்டும் நல்லவனாக இருந்தால் போதும் என்று இருக்காது, அனைவரும் நல்லவனாக மாற வேண்டும், அனைவரும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பக்கூடியவன் தான் முஸ்லீம். அதைத்தான் இந்த ஹதீஸுகள் நமக்கு அவ்வளவு அழகாக சொல்லி தருகிறது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு காட்டி தந்த வழிமுறை. இதோடு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டலை, ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த சமூக அக்கறை பற்றி, சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை பற்றி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 23 ஆண்டுகால நபித்துவ வரலாறை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஒரு நாள் கூட சமூக அக்கறை இல்லாமல் இருந்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, நபி தோழர்களுடைய வாழ்க்கை சமூக அக்கறை இல்லாம ஒரு காலத்திலையும் அவர்கள் நடந்ததே கிடையாது, ஒரு நாள் கழியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வு அப்படித்தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூக அக்கறை ஒவ்வொரு ஆளுக்கும் வேணும் அப்படிங்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லி தந்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்திற்கு நம்ம எல்லாரும் வேலைக்கு ஆட்களை வைத்திருப்போம், கடைகளை வைத்திருந்தால் ஊழியர்களை வைத்திருப்போம், நிறுவனங்களை வைத்திருந்தால் பணியாளர்களை வைத்திருப்போம், வீடுகள் வீட்டு வேலைகள் செய்வதற்காக உதவியாளர்களை வைத்திருப்போம், எல்லா இடத்திலையும் பணியாளர்களை வைத்திருக்கிறோம். இப்போ பணியாளர்களை வைத்தவர்கள் எப்படி நடக்கணும், அதில் ரசூலுல்லாஹ் உள்ள புகுந்து அதில் ஒரு சமூக அக்கறை உனக்கு வேணுமப்பா, நீ கடன் நடத்தலாம், நீ வியாபாரம் பண்ணலாம், பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தலாம், உன்னுடைய நிறுவனம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழிலாளர்களை, ஊழியர்களை நீ நியமிக்கலாம், அந்த ஊழியர்களிடத்தில் நீ எப்படி நடக்கணும் என்ற அந்த சமூக அக்கறையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தாராங்க. எப்படி சொல்லித்தாராங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களிலே ஒருவர்
ஒரு பணியாளரை நியமித்திருக்கிறார் என்றால், உணவு சமைப்பதற்காக வேண்டி ஒரு சமையல் ஆளை அவர் நியமித்திருக்கிறார் என்றால், அவர் உணவை தயாரித்து கொண்டு வருகின்ற பொழுது நீ அவரை உன்னுடைய அருகாமையில் வைத்து நீ சாப்பிட செய். அவர் தானே சாப்பாடு செஞ்சாரு, உனக்கு அழகான பிரியாணி செஞ்சாரா இல்லையா, அழகான இட்லி சாம்பாரும் செஞ்சு தந்தாரா இல்லையா, நாக்கு ருசியா நீ சாப்பிட்டியா இல்லையா. அப்படி உணவை தயாரித்து செய்து தருகின்ற அந்த ஊழியரை அவன் ஏதோ சமையல்காரன், நம்ம காசு கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறோம், ஊதியம் கொடுக்குறோம், அதனால செஞ்சுதாரா அப்படின்னு வெளியே வைக்காத. ரசூலுல்லா சொல்றாங்க, உன்னோடு அமர வைத்து அந்த உணவை அவனுக்கு நீ கொடு. இன்னும் ரசூலுல்லா சொல்றாங்க, ஒரு சமயம் உணவு குறையத்தான் இருக்கிறது, ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு இல்லை, நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை, குறையத்தான் இருக்கிறது. அப்போ குறைய இருக்கிறது என்றால் உன்னோடு அமர வைத்து உணவு அருந்த முடியாத அளவிற்கு அந்த உணவு ரொம்ப கம்மியாக இருக்கும் என்றால், அதில் இருந்து ஒரு கவள உணவு கொஞ்சமாவது எடுத்து அவன் கையில் நீ கொடு. எவ்வளோ அக்கறை நீங்கள் பாருங்க, எவ்வளோ பெரிய சமூக புரட்சி நீங்கள் பாருங்க. நம்ம இதை ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம், சாதாரணமாக இதை கடந்து செல்கிறோம். ஒரு பணியாளர்களுக்கு நபி அவர்கள் செய்கின்ற ஒரு உபதேசம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். இது மிகப்பெரிய மாறுதலை, மாற்றுதலை இந்த உலகத்திற்கு சாதித்து காட்டியது, கொண்டு வந்தது. சாதாரண ஒரு விஷயம் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு எப்படி ஜாதி மத மோதல்கள் இருந்ததோ அதே போன்று அன்னைக்கு இருந்தது. மனிதர்கள் அத்தனை பேர்களுமே சமம் இல்லை என்று பார்த்தார்கள், ஏற்றத்தாழ்வை கற்பித்தார்கள். முதலாளி வேறு, தொழிலாளி வேறு என்று இப்படி இருவேறாகத்தான் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால், அந்த காலகட்டத்தில் அடிமைகளை ஊழியர்களாகத்தான் பயன்படுத்துவார்கள், அடிமைகளை மனிதனாகவே கருத மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உன் பணியாளர் அவர் உணவு தயாரிக்கிறார் என்றால், அவர் உனக்கு கீழே வேலை செய்கிறார் என்றால், அவருக்கு இந்த உதவியை நீ செய். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அழகான ஒரு செயல்முறை ரசூலுல்லாஹ் இவ்வளவே அழகாக நமக்கு சொல்லித்தாராங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக அக்கறையில எவ்வளவு கூடுதலாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. இப்ப நம்ம எல்லாரும் வாகனம் வச்சிருப்போம், ஒரு பைக்கு, ஒரு காரு, இதை மாதிரி வாகனங்கள் இருக்கும். இப்படி வாகனம் இருந்து ஒரு வழியில் நான் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், சில பேர் லிஃப்ட் கேட்பான், என்ன அங்கே கொண்டு போய் விட்டுருங்க, இந்த வழியாக தானே போறிய, என்ன அங்கே கொண்டு போய் விட்டுருங்க, லிஃப்ட் கேட்பாங்க. சில பேர் கொள்ளையடிக்கிறதுக்காண்டி லிஃப்ட் கேட்பான். ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அப்படி நடக்கத்தானே செய்து. இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், தஞ்சாவூர் திருச்சி பாதையில் இதே மாதிரி லிஃப்ட் கேட்டிருக்கிறான். லிஃப்ட் கேட்டு லிஃப்ட் கொடுத்த ஆளை, அவன்கிட்ட இருக்கக்கூடிய நகையை, அவன்கிட்ட இருந்த பணத்தை, கிட்டத்தட்ட 50,000 ரூபா பணத்தை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அடித்து விரட்டியிருக்கிறான். இன்னைக்கு வந்த செய்தி. அப்போ இப்படி எல்லாம் திருடுவதற்காக வேண்டி சில பேர் லிஃப்ட் கேட்பான், அதை பேசாது. அது போன்ற தீமைகளை, அது போன்ற சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடியவர்களை அது தண்டிக்க வேண்டும் என்பது தனி விஷயம், அரசாங்கம் பார்க்கும். அதே நேரத்தில் இப்படி ஒருவர் வாகனம் வைத்திருக்கிறார், அவர் வெளியில் போகிறார், ஒருவர் நியாயமாக நடக்க முடியலை, இவ்வளோ தூரத்தை சாதாரணமாக கடக்க முடியலை, நீ அந்த சைடு தானே போகிற, எனக்கு லிஃப்ட் தா, என்னையும் ஏற்றிக்கிட்டு போ அப்படிங்கிறாரு. நிறைய பேர் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், சில பேர் சரி ரைட்டு வாப்பா போகிறேன் அப்படி கொண்டு போய் விட்டுருவேன் அப்படிம்பாங்க. சில பேர் எதுக்கு இவனை போய் ஏற்றிட்டு போவானே, இவனை ஏற்றிட்டு போய் நம்மளுக்கு என்ன புண்ணியம், இருக்கக்கூடிய பெட்ரோலும் கொஞ்சம் கூடுதலாக தானே செலவாகும், தேவையில்லை தானே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுவோம். இது இன்னைக்கும் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. ஆனால் நபியுடைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருந்த மாதிரி வாகன பெருக்கங்கள் கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு 4 பைக் இருக்கும், ஒரு தெருவில் 10 பேருக்கு கார் இருக்கும். நபியுடைய காலத்தில் மோட்டார் வாகனங்கள் கிடையாது, கால்நடைகள் தான் வாகனமாக இருந்தது. ஆனால் எல்லா வீட்லேயும் வாகனம் இருக்குமா, எல்லா வீட்லேயும் குதிரையோ அல்லது ஒட்டகத்தையோ வாகனமாக வைத்திருப்பார்களா? இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம் 4 பைக்கு, 4 ஒட்டகம் ஒரு வீட்டில் இருக்குமா, 4 குதிரைகள் அங்கே ஒரு வீட்டில் இருக்குமா, தேவைக்கு ஒன்று வைத்திருப்பார்கள். அது கூட இல்லாமல் நிறைய பேர் இருந்தார்கள், வரலாறுகளில் நீங்கள் படிக்கலாம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள்,
உணவுக்கே வழி இல்லாதவர்கள், அவங்கள்ட்ட எப்படி இது போன்ற வாகனங்கள் இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. இப்படி நிறைய பேர் இருந்தார்கள். அப்படி சில பேர் போர்க்களத்துக்கும் போயிட்டு வராங்க, வாகனம் இல்லை. ரசூலாவுடைய காலத்தில் வாகனம் இல்லை. அப்படி இருக்கும்போது போருக்கும் போயிட்டு வராங்க. இப்படி போயிட்டு வரும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு நபி தோழர், அவரிடத்தில் ஒரு வாகனம் இருக்கிறது. அந்த வாகனத்தில் அவர் மட்டும் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். பைக்குனா ரெண்டு பேரும் உட்காரலாம்ல, அல்லது மூணு பேராவது ட்ரிபிள்ஸாவது போத்தானே செய்கிறாங்க. ரசூலாவுடைய காலத்தில் அந்த ஒரு வாகனத்தில் ரெண்டு பேர் போகலாம், கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தால் மூணு பேர் போகலாம். இந்த நபி தோழர் என்ன செய்கிறார்னா, அவருடைய வாகனத்தில் அவர் மட்டும் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, நம்ம வாகனத்தை யாராவது வாடகை கேட்டக்கூடாது, அல்லது ஓசியை கேட்டக்கூடாது, என்னையும் கொண்டு போய் அங்கே விட்டுருங்க அப்படின்னு லிஃப்ட் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் என்ன செய்கிறார்னா, அப்படியே தெற்கையும் வடக்கையும் இப்படியும் பார்க்குறாரு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வாகனம் அவர்கிட்ட இருக்கிறது, அவர் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறாரு, பின் சீட்டு காலியாக தான் இருக்கிறது, யாரும் வந்துடக்கூடாது, யாரும் நம்மள்கிட்ட லிஃப்ட் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கே ஒரு பார்வை, அங்கே ஒரு பார்வை, தெற்க ஒரு பார்வை, வடக்க ஒரு பார்வை, அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. ரசூலால தூரத்திலேருந்து கவனிச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வாகனம் இல்லை, அவங்க நடந்து தான் வரணும். இவர்கிட்ட வாகனம் இருக்கிறது, அந்த வாகனத்தில் ஒரு சீட்டு காலியாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுவும் போருக்கு வந்திருக்கிறாங்க, அப்போ வந்த சகோதரர்களை இவரும் அழைச்சிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு ரசூலாவுக்கு அந்த நினைப்பு வருது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வாகனம், நமக்கு சொந்தமான வாகனம், நம்ம மட்டும்தான் போகணும், ஒரு சீட்டு காலியாக இருந்தாலும் ஃப்ரீயாக நல்ல நிதானமாக போகலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரையும் ஏற்றுவதற்கு மனசு இல்லாமல் அப்படியே பார்க்குறாரு. தெற்கு ஒரு பார்வை, வடக்கு ஒரு பார்வை, அப்படியே பார்த்துட்டே இருந்தோன்னே ரசூல்லா அவங்கள்ட்ட உள்ள ஒரு அற்புதமான ஒரு பண்பு, ரசூல்லாவுடைய பண்பு, நேரடியாக ஒரு மனிதனுடைய மனது குத்தக்கூடிய அளவிற்கு அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் சம்பவம் தவறாக நடக்கிறது. உடனே ரசூல்லா சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க, தோழர்களே, உங்களில் யார் இடத்துல எல்லாம் வாகனம் இருக்கிறதோ, அதில் இடம் இருக்கிறதோ, அவர்கள் அத்தனை பேரும் வாகனம் இல்லாத ஆட்களை அந்த வாகனத்தில் ஏற்றி கொள்ளுங்கள். யாரை குறித்து சொல்கிறாங்க, அந்த தெற்கையும் வடக்கையும் பார்த்தார, தன்னுடைய வாகனத்தில் இடம் இருப்பதை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டு இருந்தார, அவரையும் மனசில் வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களில் யார் யாருக்கெல்லாம் வாகனம் இருக்கிறதோ, வாகனம் இருக்கக்கூடியவர் தன்னுடைய வாகனத்தில் இல்லாதவரை ஏற்றிக்கொள்ளட்டும். எந்த அளவுக்கு ஹதீஸ் வருதுன்னா, இதோடி ரசூலா நிப்பாட்டலை, வாகனம் இருக்கக்கூடியவர் வாகனம் இல்லாதவரை ஏற்றி அப்படின்னு மட்டும் ரசூலா சொல்லலை. அடுத்து இன்னொரு பிட்ட போடுறாங்க, உங்களில் யார்கிட்ட எல்லாம் உணவு இருக்கிறதோ அவர்கள் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கட்டும், உங்கள்கிட்ட யாற்றை எல்லாம் வேற வேற பொருட்கள் இருக்கிறதோ அந்த பொருட்கள் இல்லாதவருக்கு கொடுக்கட்டும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி தோழர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்துல மிச்சம் இருக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அதை அடுத்தாட்ட கொடுத்துருங்கன்றாங்க. வாகனத்தை மட்டும் சொல்லல, வாகனத்தை மட்டும் ரசூலா சொல்லல, உன் வீட்டுல நாலு பாத்திரம் இருக்கிறது, ஒரு பாத்திரம் தேவையில்லாம இருக்கிறதா அடுத்தாட்ட கொடுத்துரு, உன் வீட்டில் நாலு தலைவாணி இருக்கிறது, ஒரு தலைவாணி உனக்கு தேவையில்லையா அடுத்தாட்ட கொடுத்துரு, உன் வீட்டில் நாலு பெட்ஷீட் இருக்கிறது, மூணு தான் உனக்கு தேவை, ஒன்று சும்மா தான் இருக்குது அடுத்தாட்ட கொடுத்துரு. எப்படி ரசூலை யோசிக்கிறாங்கன்னு பாருங்க, சஹாபாக்கள் அப்படி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க இடத்துல எந்த பொருள் மிச்சம் இருந்தாலும் அதை அடுத்தாள் கொடுத்துருன்றாங்க. வாகனத்தை மட்டும் ரசூலா பேசல, வீட்டை மட்டும் ரசூலா பேசல, கொடுக்கல் வாங்கல் இன்ன பிற பிரச்சனைகள் அதை மட்டும் ரசூலா பேசல, உன்கிட்ட இருக்குது என்றால் இல்லாதவனுக்கு ஏதாவது கொடு, கொடுக்காம நீ இருக்காத, சும்மா தானே கிடக்குது. உன் வீட்டில் ரெண்டு சைக்கிள் இருக்குது, ஒரு சைக்கிள் மட்டும்தான் நீ ஓட்டுத, இன்னொரு சைக்கிளை ஓட்டுவதற்கு யாருமே இல்லை, அப்படி இல்லை என்றால் ஒரு ஆளுக்கு கொடுத்து உதவப்பா, ஏன் அந்த சைக்கிள் துருப்பிடிச்சு நாசமா போகணுமா? நீ ரெண்டு பைக்கு வச்சிருக்கிற, ஒரு பைக்கு ஓட்டுவதற்கு ஆள் இருக்கிறது, ஒரு பைக்கு சும்மா தான் கிடக்கிறது அப்படின்னா இன்னொரு ஆள் கொடுத்து உதவுமே, என்ன கெட்டு போக போகுது? உன் வீட்டிலேயே பயன்படுத்தாமல் அந்த பைக்கோ அந்த சைக்கிளோ அந்த வாகனமோ அந்த பொருளோ அப்படியே கிடந்தது அப்படின்னு சொன்னால்
அதனால பின்ன துரு பிடிச்சு போகும், பயன்படாத பொருட்கள் எல்லாம் நாசமா தானே போகுது. அட நாசமா போய் பழைய கடைக்கு இரும்பு கடைக்கு நீ போடத்தானே போற, அதை விட ஒருத்தன் அதை பயன்படுத்தி போட்டுமே, ஒருத்தன் அதுல உள்ள நன்மையை அடைந்து விட்டு போகட்டுமே. இதுதான் ரசூலுல்லா இந்த சமூகத்திற்கு சமூக அக்கறை எப்படி வேண்டும் என்பதை நடைமுறையில் அவங்க காட்டித்தரா. சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசூலுல்லாட்ட இருந்து இந்த சமூக அக்கறை, சமூக பொறுப்பை, சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் ரசூலுல்லா பார்க்கறாங்க. இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நபியுடைய காலகட்டத்தில் இந்த ஒன்று ரெண்டு சம்பவம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாது. எந்த அளவுக்குன்னா அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஆரம்பத்தில் ஓதி பார்க்கறே ரசூலுல்லா தடுத்திருந்தாங்க. மருத்துவத்திற்காக வேண்டி நபியுடைய காலகட்டத்தில் ஓதி பார்ப்பாங்க. அப்போ ஆரம்பத்தில் வந்து அல்லாஹுடைய தூதர் என ஷிர்கான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், இதை வைத்து ஓதி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாம் தப்பு, இதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா அதை தடுத்திருந்தாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அம்ரு இப்னு ஹஸ்மு அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு தேள் கொட்டியாச்சு, அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆளுக்கு தேள் கொட்டிடுச்சு. சஹாபாக்கள் ரசூலுல்லாட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் ஓதி பார்க்கறதுக்கெல்லாம் தடுத்துட்டீங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, எங்களில் ஒரு ஆள் ஓதி பார்க்கறதுக்கெல்லாம் தெரியும், இப்போ நாங்கள் ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது பயனை தர முடியும் என்றால், உதவிகளை செய்ய முடியும் என்றால் நீங்கள் உதவிகளை செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லா அழகான ஒரு வார்த்தையை இப்படி சொல்றாங்க. ஏன் ஒருத்தன் துடிதுடித்து கிடக்கிறான், உனக்கு அவனுக்கு உதவி செய்ய முடியுமா? செய்ய. அவன் துடிதுடித்து கிடக்கின்ற பொழுது எனக்கு வேண்டியவனும் போகாதே, எவ்வளவு கஷ்டத்தில் கிடப்பான், எவ்வளவு துன்பத்தில் கிடப்பான், அவனுக்கு தேவை ஒரு உதவி, மருத்துவ உதவி, ஒரு சின்ன ஆறுதல், ஏதாவது ஒன்று தேவை, நீ பேசாம நீ போலாமா, என்னையாவது உட்கார்ந்து கேவனி, அவனுக்கு தேவையான ஒன்றை நீ செய்ய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சமூக அக்கறையோடு ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறார்கள். மனிஸ்தத்தா மின்கும் அன்ஃபா அஹாஹு, உங்களில் யாருக்காவது தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்ய முடியும் என்றால், ஃபல் யன்ஃபாஹு, அவனுக்கு அந்த நன்மை அவன் செய்யட்டும். என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எல்லா உதவியும் நீ செய்யப்பா. இது மருத்துவத்துக்கு மட்டும் ரசூலுல்லா சொல்லலை, எல்லா விதத்துக்கும் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அனைத்து நன்மையும் நீ செய். எவ்வளவு சமூக அக்கறையோடு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பேசியிருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் பாருங்க. இதே மாதிரி ஏராளமான ஹதீஸுகள், ஏராளமான செய்திகள், சமூக அக்கறையோடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பல கட்டங்களில் நமக்கு சொல்லி தந்து இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் என்பது சமூகம் சார்ந்த, சமூக அக்கறை கொண்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் சமூக அக்கறைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்று பேசுவதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அருகதை கிடையாது. பேசினால் அவன் இந்த மார்க்கத்தில் இருக்க இயலாது. எப்படி இணை வைத்து விட்டால் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறானோ, பெரும்பெரும் பாவங்கள் செய்தவனுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இருக்காதோ, அதே போன்று எனக்கும் இந்த சமூகத்திற்கும் சம்மந்தமே இல்லை, எந்த உதவியும் செய்ய மாட்டேன், எந்த அக்கறையும் சமூக அக்கறை எனக்கு இருக்காது என்று ஒருவன் நினைக்கிறான் என்றால் அவன் இந்த மார்க்கத்தில் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சமூக அக்கறை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார்கள், நிறைய இருக்கிறது. நீங்கள் புகாரிய முஸ்லீம திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எதை எடுத்தாலும் சமூக அக்கறை பற்றி பேசாமல் இருக்காது. சமூகம் சார்ந்த பல்வேறு நன்மைகளை பற்றி பேசாமல் வசனங்கள் இருக்காது, ஆயத்துகள் இருக்காது, ஹதீஸ்கள் இருக்காது. அவ்வளவு செய்திகள் சொல்லிக்கிட்டே போகலாம், ஏராளமான தகவல்களை சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இந்த சமூக அக்கறை இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் இருக்கா? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர்கிட்ட இருக்கிறது, எந்த அடிப்படையில் எல்லாம் அந்த சமூக அக்கறையை நாம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அது இல்லாதனால ஏற்படுகின்ற விளைவுகள் ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. சமூக அக்கறை கொஞ்சம் கூட கிடையாது. அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு எப்படி போய்விட்டது என்றால், சமூகத்தில் எவ்வளவு தீமைகள் மலிய வேண்டுமோ
அவ்வளவு தீமைகளும் மலிந்து கிடக்கிறது. கொஞ்ச நஞ்ச தீமைகள் இல்லை, ஒன்று ரெண்டு தீமைகள் இல்லை, சமூக அக்கறை இல்லை என்றால் தீமைகள் தான் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கும். ஜமாத் தலைவர்கள் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, பெரிய பெரிய ஆலிம்கள் அசர்த்துமார்கள் அவங்களுக்கு இந்த அக்கறை கிடையாது. ஏதோ மோலது ஓதனமா, பாத்தியா ஓதனமா, வருஷத்துக்கு ஒருக்க கந்தூரி எடுத்தமா, அதை எவனாவது எதிர்த்தால் அதை எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பண்ணமா, இதுதான் அவங்களுடைய வேலை. இந்த சமூகம் இன்னைக்கு நாரி போய் கிடக்கிறத, தீமைகள்ல ஊறி போய் கிடக்கிறார்களே, தீமைகளை கெதி என்று அப்படியே சுழறுகிறார்களே, யாருக்கு சமூக அக்கறை இருக்கிறது? நம்ம பல ஊர்களில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக வேண்டி மீட்டிங் ஏற்பாடு பண்றோம் என்றால் அதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் வரோம். ஒரு தௌஹீத்வாதி இறந்து விட்டான் என்றால் அந்த ஜனாசாவை அடைப்பதற்கு அத்தனை பேரும் வரோம், அடக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களாம். நஜாத்து காரணங்க அடக்கக்கூடாது, தௌஹீத் காரணங்க அடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி எல்லாரும் வராங்க. இதுதான் உங்களுடைய சமூக அக்கறை. எப்பா கொஞ்சம் திரும்பி பாருங்க, தொண்டியா இருக்கட்டும், இன்ன பிற இஸ்லாமிய சமூகம் வாழுகின்ற இன்ன பிற ஊர்களாக இருக்கட்டும், முதல்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க. தௌஹீத் ஜமாத்துல இது போன்ற தவறுகள் ரொம்ப ரேர், ரொம்ப குறைவு. ஆனா இன்ன பிற மக்களிடத்துல, இன்ன பிற இயக்கத்தை சார்ந்தவர்களிடத்துல, இன்ன பிற கொள்கையை சார்ந்தவர்களிடத்துல, இஸ்லாமிய சமூகத்தினிடத்துல எவ்வளவு பெரிய தீமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜமாத்தார்கள் கொஞ்சம் சமூக அக்கறையோடு பாருங்க. எங்களை திட்டுவது, எங்களை ஏசுவது, எங்களை குறை சொல்வது, சதாவும் எங்களை பத்தியே யோசிப்பது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சமுதாயத்தில் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய கொள்கையை சார்ந்த பெண்கள் ஆண்கள் அவர்கள் அடிக்கக்கூடிய கூத்து குமாலங்கள் எவ்வளவு தலைகுனிவை ஏற்படுத்துகிறது. இதே ஊர்ல நடந்ததுதானே, பேஸ்புக்ல சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸ் அப்படின்னு ஒன்ன போடுவாங்க, அதை பார்க்காத ஆளே இருக்க முடியாது. நீங்க விரும்பாவிட்டாலும் Facebook தளங்கள் அதை உங்க கண்ணு முன்னால காட்டிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். நீங்க வேற ஏதாவது செய்தியை பார்க்கறதுக்காக வேண்டி Facebook-ஐ நீங்க துறங்க. அப்படி துறந்து ஏதாவது ஒரு செய்தியை நீங்க படிச்சுட்டே இருக்கும் போது இது குறுக்க வந்து நிற்கும். அந்த ஒருத்தன் டான்ஸ் ஆடினது, இந்த ஒரு பொம்பளை எவனோட இழுத்துட்டு ஓடினது, அல்லது வேற கலாச்சாரங்கள், வேற மோசமான செய்திகள், இது எல்லாம் ரீல்ஸுங்கிற பேர்ல அப்படியே வந்துட்டு 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 ஓடும். இப்ப என்ன பிரச்சனை, இந்த ரீல்ஸ் சில பேர் நல்ல செய்திகளையும் தராங்க, அதை மறுக்க இயலாது. சில பேர் நல்ல ரீல்ஸும் போடுவாங்க, சமூக அக்கறையோடு ஒரு நன்மையான செய்திகளை மக்களுக்கு பகிர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில ரீல்ஸுகள் போடுவாங்க. நம்ம தௌஹீத் ஜமாத்தும் ரீல்ஸ் போடுது. அது எதை போடுவோம், இந்த மாதிரி பயான்களை போடுவோம், சில முக்கியமான கருத்துக்களை, முக்கியமான செய்திகளை அதை மட்டும் எடுத்து அதை போடுவோம். ஒரு 30 செகண்ட் ஓடக்கூடிய அளவிற்கு இதை மாதிரி செய்திகளை போடுவோம். ஆனால் நம்முடைய சமூகம், அதுவும் குறிப்பாக பெண்கள், எந்த பெண்கள், அந்நிய ஆண்களை பார்க்க மாட்டேன், முகத்தை மூடிக்கிட்டு தான் நான் போவேன், யாரு உடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கொள்கை கொண்ட சில பெண்கள், அந்த கொள்கையை வளர்த்து விடுவதற்கும் சில ஆலிம்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. முகத்தை மூடு, முகத்தை மூடாம வெளியே வந்துடாத அப்படின்னு பேசக்கூடிய சில ஆலிம்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. இதை மாதிரி இந்த கொள்கையை சார்ந்த பெண்கள் அவ்வளோ ரீல்ஸ் போடுறாங்க. எப்படி ரீல்ஸ், உன் அண்ணன் ஓடி போட முடியுமா, தம்பியோடு போட முடியுமா, தகப்பனார் ஓடி போட முடியுமா, அப்படிலாம் போடுறது இல்லை. எப்படி போடுறாங்க, எவனோடு ஒருத்தன் அவன் இன்னொரு பொம்பளையை கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அந்த பொம்பளையோடு சேர்ந்து இந்த பொம்பளை இவர் ரெண்டு பேரும் அவளுடைய குஜால் ஆட்டத்தை ரீல்ஸாக போடுறாங்க. வேற என்ன ரீல்ஸுங்கிறிய, எல்லாம் இதுதான். கடைசி என்ன ஆகிப்போச்சு, இந்த குஜால் ஆட்டம் அந்த கணவனுக்கு தெரிஞ்சு அவன் வந்து இந்த பிள்ளைய தலாக்கு பண்ண, அல்லது அந்த குடும்பத்தில் பயங்கரமான சண்டை வர இப்போ கேவலப்பட்டு நிற்குது. பார்த்தா யாரு, நம்ம சமூகம், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். எப்ப ஜமாத் நீங்க நடத்துறீங்களே, எது எதுக்கெல்லாமோ ஊர் கூட்டம் போடுறீங்களே, எது எதுக்கெல்லாமோ ஒற்றுமை கிற்றுமைன்னு பேசுறீங்களே, இந்த தீமைகள் இந்த சமூகத்துல நடக்கிறத உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இருக்கா? சமூக நலன்ல உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா?
ரீல்ஸ்ங்கிற பேர்ல விபச்சாரத்தை ஆதரிக்கிறாங்களே, ரீல்ஸ் என்ற பேர்ல கழிசடை கூத்தாட்டங்களை கொண்டாடுறாங்களே, ரீல்ஸ் என்ற பேர்ல அப்பட்டமாக அந்நிய ஆண்களை விபச்சாரத்துக்கு அழைக்கிறாங்களே, ரீல்ஸ் என்ற பேர்ல எவ்வளவு பெரிய கேடுகட்ட செயலையும் அரங்கேற்றுதாங்களே. யாருக்கு அக்கறை இருக்கிறது? என்னைக்காவது சும்மா மேடைகள்ல ஆளும் பேசியிருப்பாங்களா? அப்படியே பேசினாலும் இந்த தாய்மார்கள் அங்கேயா வராங்க? தர்காவுக்கு எடுத்துட்டு போறீங்க, அங்க நடக்கக்கூடிய கூத்து கும்பாட்டங்கள், அதற்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. அது போன்ற அநியாயத்துக்கு வக்காலத்து வாங்கினதுனாலதான் இந்த பெண்கள் இப்படி தரிகட்டு போறாங்க. ஒன்னு ரெண்டு ஊர்ல இல்ல, நிறைய ஊர்கள்ல அதே மாதிரி. இன்னொரு ரீல்ஸ், சினிமா பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடும், இவ உட்கார்ந்துகிட்டு டான்ஸ் ஆடுவாங்க, இவ உட்கார்ந்துட்டு அதுக்கு தக்கன வாய அசைச்சு அப்படியே நடிப்பார்கள், அதுக்கு ஏராளமான கமெண்ட். எங்க போகுது நம்முடைய சமூகம் இன்றைக்கு, எங்க போயிட்டு இருக்குது கேட்டாச்சுன்னா நாகமணிபாவுடைய பாட்டை தான் சொல்லுவாங்க. என்ன பாட்டு? பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அடையா ரசூல்லாவுடைய மகள் பாத்திமா எப்படி நடந்தாங்க, நம்ம பாத்திமா இப்ப எப்படி நடக்குது, தருதலையா நடக்கலையா? யாருக்காவது அக்கறை இருக்கிறதா, கவலை இருக்கிறதா? ஒரு நேரத்தில் பெண்கள் படிதாண்டி போவது என்பது ரொம்ப ரேரா இருந்தது. அங்க ஒண்ணு அப்படி நடந்துச்சாம, இங்க ஒண்ணு இப்படி நடந்துச்சாம, அந்த ஊர்ல இப்படி நடந்துச்சாம. இப்போ இந்த மொபைல் போனு, இந்த கேடுகட்ட கலாச்சாரம், சமூக வலைதளங்கள் என்ற பேர்ல இவங்க அவிழ்த்து விடக்கூடிய அனைத்து ஆட்டம் பாட்டங்கள், இதனுடைய விளைவுகள் இன்றைக்கு என்ன, ஒவ்வொரு இடத்திலையும் நடக்குது வெளியில தெரியாம. அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அனாச்சாரம், அவ்வளவு மோசமான பழக்கம் இருக்கா இல்லையா? நாம கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம், ஜமாத்தார்களே நீங்க என்னமும் செஞ்சுட்டு போங்க, ஆனா இந்த சமூகத்துல இவ்வளவு பெரிய சீர்கேடுகள் நடக்குது, உங்க கண்ணை பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே. கேட்டா முஹம்மது நபி மேல எங்களுக்கு முஹப்பத் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் மேல எங்களுக்கு முஹப்பத் இருக்கிறது. என்னப்பா முஹப்பத் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் மேல முஹப்பத் இருக்கிறது என்றால், நபி அவருடைய காலகட்டத்தில் இந்த கேடுகட்ட ஒரு செயலை ஒரு பெண்மணி செய்திருந்தால் ரசூலுல்லாஹ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? இந்த தீமைகள் எப்படினாலும் நடக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மேல முஹப்பத் இருந்தால் நபி அவர்கள் காட்டி தந்த அந்த சமூக அக்கறை நீங்க பாருங்க. மஹ்சூமியா குலத்தை சேர்ந்த அந்த பெண்ணை திருடி விட்டாள், ஒரு தவறை செய்து விட்டாள், அல்லாஹ்வுடைய தூதர் கொதித்து எழுந்த அந்த வரலாறு உங்களுக்கு தெரியாதா? மஹ்சூமியா குலத்தை சேர்ந்த அந்த பெண்ணை திருடி விட்டாள், உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்ணு, நபியுடைய காலகட்டத்தில் திருடினால் கையை வெட்ட வேண்டும், ஆனால் உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருடி விட்டால் அவளுடைய கையை வெட்டினால் இந்த சமூகம் எப்படி பார்க்கும், அவங்களுடைய குடும்பத்தினுடைய மான மரியாதை என்ன? இதையெல்லாம் போட்டு மறைக்கணுமே. சஹாபாக்களே சில பேர் அப்படி நினைச்சாங்க, நபியிடத்தில் வந்து சொல்றாங்க அந்த பெண்ணு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, அவளுக்கு தண்டனை கொடுத்தால், அவளுக்கு வேற ஏதாவது ஒரு விவகாரம் ஏற்பட்டு விட்டால், பகிரங்கப்படுத்தி விட்டால் மானம் போயிருமே. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய மகள் பாத்திமா திருடி விட்டால் அவளுடைய கையையும் நான் வெட்டுவேன். இதுதான் சமூக அக்கறை. செஞ்சீங்களா நீங்க? இன்னைக்கு நடக்குத, இதே பகுதியில் நடக்குத. எதுக்கெல்லாமோ ஊர் கூட்டம், எதுக்கெல்லாமோ கூடுறீங்க, ஏன் இதுக்கு கூடி யார் இப்படி தப்பு பண்ணா இந்த தப்பை செய்யாதீங்க என்று பேசுவதற்கு துப்பு இல்லை, இந்த தீமையை தட்டி கேட்பதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட துப்பு இல்லை. இப்படித்தான் ஜமாத்துகள், ஜமாத்துடைய நிர்வாகிகள், ஜமாத்தை வழிநடத்தக்கூடிய ஆலிம்கள் எல்லாம் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த இந்த வழியை நீங்கள் கடைபிடிங்க. உண்மையிலேயே அந்த வழி இருந்தால் இந்த சமூகத்தில் தப்பு செய்யக்கூடியவர்கள் யோசிப்பாங்க. ஏற்கனவே தப்பு செய்து விட்டவர்களாக இருந்தால் அதுல இருந்து திருந்தி வருவதற்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா என்று அவங்க சிந்திப்பாங்க. நல்வழிப்படுத்துவதற்கு ஆள் இருக்கும் என்றால் அவர்கள் சரியான பாதைக்கு வருவார்கள்.
இதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீமைகள் கொஞ்ச நெஞ்சமா இந்த சமூகத்துல அவ்வளவு தீமை இருக்குது, எதையும் நம்ம பார்க்கறது இல்லை. வலைதளம் என்ற பேர்ல, ஃபேஸ்புக் என்ற பேர்ல, சமூக ஊடகங்கள் என்ற பேர்ல அநியாயங்கள் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கு. ஒன்னு ரெண்டு இல்லை, அவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது. இது ஒரு பக்கம் கண்டும் காணாமலும் நம்முடைய சமுதாயம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, ஒரு நேரத்தில் வட்டி என்பது அதை கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாருமே யாராக இருப்பாங்க? பிற மதத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க. நம்மள ஒன்னு ரெண்டு பேரு தொழில் கஷ்டத்தினால வியாபாரத்தில் முதலீடு போட வேண்டும் என்ற அந்த சிந்தனையினால அங்க போய் ஒன்னு ரெண்டு பேர் வட்டி வாங்குவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. வட்டி என்பது வாங்குவது கொடுப்பது, அது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அவ்வளவு பரவலாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பரவல்? வட்டி தானே, தப்புதான். இருந்தாலும் அல்லாட்ட மன்னிப்பு கட்டலாம்ல, தவறுதான். எந்த அளவுக்கு ஆகி போய்விட்டது என்றால், சில பேர் தான் தவறு நினைக்கிறாங்க. சில பேர் எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, யாருப்பா வட்டி வாங்கலை, வட்டி வாங்காத ஒரு ஆளு நீ சொல்லு பார்ப்போம், யாருக்கு வட்டி என்ற இந்த தீமை இல்லை, எல்லாரும் தான் வாங்குறாங்க, நான் மட்டுமா வாங்குறேன் என்று நியாயப்படுத்தி அதை சரியானக்கூடிய போக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில், குறிப்பாக இந்த ஊர்ல எல்லாத்தையும் பரவி வருது. சில நல்லடியார்கள், சில நல்ல பேர் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் வட்டி என்ற இந்த நிலை எல்லா இடத்துலயும் வருதா இல்லையா? சில பேர் நான் வட்டி என்ன காசுக்காக கொடுத்தேன், நியாயப்படுத்துறது. நான் என்ன என்கிட்ட இருக்கக்கூடிய ரூபாயை கொடுத்து, 1 லட்சம் ரூபா ஒரு ஆள்கிட்ட கடனை கொடுத்துட்டு, எனக்கு 10,000 ரூபா தா, 5,000 ரூபா தா, இப்படியா நான் வட்டி வாங்கினேன்? எனக்கு கஷ்டம்ப்பா, கடன் நடத்த முடியல, வியாபாரம் நடத்த முடியல, ஒரு ஆட்டோ வாங்க முடியல, ஒரு பைக் வாங்க முடியல, எனக்கு தேவை. அந்த கஷ்டத்தினால தானே நான் வந்து பேங்க்ல லோன் வாங்கி அதை செய்யறேன். நான் என்னமோ வட்டி வாங்கி திங்கிற மாதிரியும், வட்டி கடை தொழில் நடத்துற மாதிரி பேசுறீங்களே, இப்படின்னு நியாயப்படுத்துறது. இன்னும் சில பேர் வட்டினா என்னன்னு கூட தெரியாம சில விஷயங்களை, அது வட்டின்னு கூட தெரியாம அப்படியே விழுந்து விடுறது. ஏன் இப்போ இந்த நாட்டில், ஏன் உலகம் முழுவதுமே வியாபாரத்தில் ஒரு ட்ரெண்டிங் கொடுத்துட்டாங்க? என்ன ட்ரெண்டிங்கு? உங்கள்கிட்ட காசு வேண்டாம், ஆனால் பொருள் உங்கள் வீடு வந்து தேடி வரும். காசு 5 பைசா தேவையில்லை, ஆனால் உங்கள் வீட்டை தேடி பொருள் வந்து சேரும். அதுக்கு என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் விளம்பரம். 1 ரூபா கொடுங்க, உங்களுக்கு 20,000 ஃப்ரிட்ஜ் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். 1 ரூபா, 1 ரூபா கொடுத்தா போதும், 20,000 மதிப்புள்ள ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வந்துடும். 1 ரூபா கொடுங்க, 40,000 ரூபா மதிப்புள்ள ஏசி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். 1 ரூபாயை கொடுங்க, 20,000 ரூபா மதிப்புள்ள கட்டில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். 1 ரூபாயை நீங்கள் கட்டுங்க, என்ன பொருள் வேணுமோ என் கடையில் நீங்கள் வந்துடலாம். மாதம் மாதம் இஎம்ஐ மூலமாக, இன்ஸ்டால்மெண்ட் மூலமாக நீங்கள் பணத்தை கட்டினா போதும். இன்னும் கொஞ்சம் பேர் இதையும் தாண்டி அவன் சொல்லக்கூடிய கணக்கு நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், 1 ரூபா கொடுத்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிடுங்க, மாசம் மாசம் நீங்க இதை கட்டுங்க, தவணையை நீங்க கட்டிருங்க. ஆனா வட்டிலாம் கிடையாதுங்க. நாங்க வந்து இஸ்லாமியர்கள் வட்டி வாங்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க, அதனால வட்டிலாம் கிடையாது. இப்படின்னு சொல்லி நம்ம மக்களை ஏமாத்தி இன்ஸ்டால்மெண்ட் என்ற இந்த வியாபாரத்துல, இந்த கடன்ல, இந்த வட்டியில எல்லாத்தையும் தள்ளிட்டாங்க. எந்த வீட்டில் இன்ஸ்டால்மெண்ட்ல உள்ள பொருள் இல்லை? ஃப்ரிட்ஜ் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினேன், கட்டில் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினேன், ஏசி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினேன், டிவி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினேன், மொபைல் ஃபோன் அது இன்ஸ்டால்மெண்ட். இது பாருங்களேன், 50,000 ரூபா மதிப்புள்ள மொபைல் போனு 5,000 ரூபா கொடுத்தால் போதும் உங்களுக்கு. இப்போ யாரு காசு கொடுத்தா உனக்கு பொருள் தரணும்? யார் வியாபாரம் பண்றா? டீக்கரக்காரங்க வேணா அப்படி வியாபாரம் பண்ணலாம். ஒரு வடை எடுத்தால் 10 ரூபா வச்சுட்டு ஒரு வடை எடும்பான், 15 ரூபா வச்சுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போ அப்படிம்பாங்க. அது மட்டும்தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரல போல் தெரியுது. இந்த டீயும் வடையும் மட்டும்தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரல, அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் போல் தெரியுது. இன்ஸ்டால்மெண்ட்டில் அதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாக்கி எல்லா பொருளுமே உங்களுக்கு காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை,
நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் வீட்டில் இறக்குமதி பண்ணுவதற்கு, வட்டியில நம்மை தள்ளுவதற்கு அனைத்து நிறுவனங்களும் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. இதை மறுக்க இயலுமா? இதுல நம்முடைய தாய்மார்கள் அதுல எங்க போயிட்டாங்க? என்னமோ ஓசிக்கு தர்ற மாதிரி, காசுக்கு தர்ற மாதிரி இல்ல, ஓசிக்கு தர்ற மாதிரி நம்ம வீட்டு பெண்கள் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறது. 10,000 ரூபாய் கொடுத்து ரெடி கேஷ கையில கொடுத்து வாங்க முடியுமா? அப்ப எப்படி என்ன செய்யறது? அனல் ஃபிரிட்ஜ் தேவை, வாஷிங் மிஷின் தேவை, டிவி தேவை. அப்ப என்ன செய்ய? அதான் தாரானே, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிடுவோம். ஆனா அதுல வட்டி இருக்குது உங்களுக்கு தெரியுமா? வட்டி ஒண்ணு, அதை விட இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, கடன். ரெண்டுமே இருக்கிறது அதுல. இந்த ரெண்டுமே நாம செய்தோம் என்றால், வட்டியை கட்டினோம் என்றால், கடனை விட்டு விட்டு இறந்து விட்டோம் என்றால், நீங்க 10,000 ரூபாய் தானே கடன் வாங்கின, 20,000 ரூபாய்க்கு தானே கடன் வாங்கின, இருக்கட்டும், நீங்க எவ்வளவுக்கும் கடன் வாங்குங்க, ஆனா அந்த வாங்கிய கடனை திரும்ப கட்டவில்லை என்றால், அந்த நேரத்தில் மௌத்து வந்து விட்டது என்றால், நம்முடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே சமூக அக்கறையில பேசுறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபி தோழர் போர்க்களத்தில் இருந்து கொண்டு கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன் குத்தில் தூ, இந்த போர்க்களத்திலே நான் கொலை செய்யப்பட்டு விட்டால் நாளை எங்கே இருப்பேன்? ரசூலா சொல்றாங்க, இன்னக்க ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் அப்பா இருப்ப, இந்த போர்க்களத்தில் நீ ஷஹீதாக ஆகிவிட்டால் உனக்கு சொர்க்கம்தான். அவர் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில அப்படியே போர்க்களத்தை நோக்கி ஓடுகிறார். நபி அவர்கள் திரும்ப கூப்பிடுறாங்க, என்னப்பா நீ கேட்ட? இல்லை, இந்த மாதிரி போர்க்களத்தில் நான் கொலை செய்யப்பட்டு விட்டால் எனக்கு சொர்க்கமா என்ன அப்படின்னு கேட்டேன். அபர ரசூலா சொல்றாங்க, சொர்க்கம்தான் இல்ல தைன், கடன் இருந்தாலே தவிர. கடன் இருந்தால் நீ போர்க்களத்தில் உயிரையே கொடுத்தாலும், உன்னையே மாய்த்து கொண்டாலும், நன்மைக்காக வேண்டி உன்னுடைய உடலையே நீ கொடுத்தாலும் சொர்க்கம் போக முடியாது. இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? மார்க்கம் இந்த தீர்வை நமக்கு சமூக அக்கறையோடு ஒரு போதனையை செய்கிறதா இல்லையா? நீங்க ஃபிரிட்ஜ் வாங்கினீங்க, டிவி வாங்கினீங்க, ஏசி வாங்கினீங்க, நல்ல சந்தோஷமா இருந்தீங்க, எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட், திடீர்னு இறந்துட்டோம், நம்முடைய பிள்ளைகளோ உறவுக்காரர்களோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் கெட்டல. நீ தௌஹீத்வாதியா இருந்தா என்ன, தர்காவாதியா இருந்தா என்ன, கபர் முட்டியா இருந்தா என்ன, சொர்க்கம் கிடைக்குமா? கடன் இருந்தால் சொர்க்கம் போக முடியாத. அப்ப எந்த பாவத்துல இந்த வியாபாரிகள் கொஞ்சம் கூட சமூக அக்கறவங்களுக்கு இருக்காது? தன்னுடைய கடையில் இருக்கக்கூடிய பொருள் வித்தா போதும், இதுதான் அவங்களுடைய எண்ணம். வாங்கக்கூடிய செத்தா என்ன, உயிரோடு இருந்தா என்ன, அவனுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. கடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் வித்தா போதும், இதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனா வாங்கக்கூடிய நமக்கு கடன் என்ற அடிப்படையில் வாங்கி வைத்து இறந்து விட்டால் இம்மையிலையும் நஷ்டம், மறுமையிலையும் நஷ்டம். சரி, நீங்க வாங்கினீங்க ஏசிய, நீங்க வாங்கினீங்க ஃப்ரிட்ஜ, எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட், திரும்ப எடுப்பா நினைக்கிறீங்களா? அதே ரேட்டுக்கு, செகண்ட்ஸ் ரேட்டுக்கு கூட அது போகாது. ஒரு தடவை நீங்க வாங்கி வீட்டில் அதை ஓபன் பண்ணி அதை பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால், 10,000 பொருளை 5,000 தான் கேட்பான், திரும்ப அதுக்கு ரீவேல்யூ கூட கிடையாது. அப்படித்தானே? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தானே. மொபைல் போன், 50,000 ரூபாய் மொபைல் போனா இருக்கட்டும், கடையில் இஎம்ஐக்கு இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கடையில் இருந்து வாங்கிட்டு வாரிய, வாங்கி உடைச்சி பிரித்து சிம்ம மாட்டி ஒரு நாள் பயன்படுத்தினீங்க, ரெண்டாம் நாள் நீங்கள் கொடுத்து பாருங்க, 50,000 ரூபாய் கிடைக்குமா? ஒரு நாள் கூட பயன்படுத்த வேண்டாம். மொபைல் ஃபோனை இஎம்ஐயில் வாங்கி, கடனுக்கு வாங்கி, அந்த பாக்ஸினுடைய சீல் இருக்கா இல்லையா, அதை உடைச்சிட்டாலே போதும், அதே ரெட்டுக்கு எடுக்க மாட்டான். நீங்கள் பயன்படுத்துவது ரெண்டாவது, நீங்க அந்த பாக்ஸினுடைய சீலை உடைச்சிட்டு எப்பா தெரியாதனமா வாங்கிட்டேன், ஒன்றும் வேண்டாம், நான் ரிட்டர்ன் வாங்கிக்க, 50,000 ரூபாய் திரும்பத்தா, அல்லது 50,000 ரூபாய் நான் கெட்ட தேவையில்லை, ஏன்னா கடனுக்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு திரும்ப ஒப்படைச்சு பாருங்க, வாங்க மாட்டாங்க. உடைச்சிட்டீங்கள, அது சீலை எடுத்துட்டீங்கள, பாக்ஸை உடைச்சிட்டீங்கள. இந்த மாதிரி எல்லா பொருளும் அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ
இப்ப நமக்கு உண்டான கவலை என்ன? தாய்மார்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீ இஎம்ஐல இன்ஸ்டால்மெண்ட்ல வட்டி என்ற போர்வை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி கடனுக்கு நீ வாங்கி நீ அழிஞ்சு போக மாட்டியா? இன்ஸ்டால்மெண்ட் பொருளை வச்சுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் தொழுது என்ன புண்ணியம்? கடனுக்கு இவ்வளவு பொருளை வாங்கி வைத்து விட்டு அங்க நீ மத்த விஷயங்கள்ல நன்மையான காரியங்களை செய்து என்ன புண்ணியம்? கடனை அடைக்கவில்லை என்றால் மறுமையில நஷ்டம், இது தெரிய வேண்டாமா? அடுத்து என்ன? இதே இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு வட்டி இல்லாம தரவே முடியாது, முதல்ல வழங்கிடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவணை முறையில நாங்க கட்டுகிறோம், கடைக்காரன் வட்டி இல்லைன்னுட்டான், இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இது இஸ்லாமிய சமூகத்தை ஒவ்வொரு நிறுவனங்களும் பகிரங்கமாக ஏமாத்துறாங்க. இன்ஸ்டால்மெண்ட்ங்கிற பேர்ல நம்மள்கிட்ட வட்டி வாங்க மாட்டாங்க, வட்டி என்ற பேர்லையும் நம்மள்கிட்ட வட்டி வாங்குறது இல்லை. அப்புறம் எதுக்கு இப்ப இன்ஸ்டால்மெண்ட் தான் இல்லையே? ஒரு பொருள் 50,000 என்றால் மாசம் மாசம் 50,000 நாங்க கொடுத்துட்டு தானே இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த 50,000 கழிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம், வட்டி இல்லையப்பா சொல்லலாம். ஆனால் மறைமுகமான வட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த இன்ஸ்டால்மெண்ட உங்களுக்கு தருவதற்கு முன்னாடியே ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு ஒன்ன போடுவாங்க, அல்லது டாக்குமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒன்ன போடுவாங்க, அல்லது அந்த விலை இருக்கா இல்லையா 40,000 பொருளை 50,000 அப்படின்னு சொல்லி தருவாங்க. நீங்க விசாரிச்சு பாருங்க, ஒன்னு டாக்குமெண்ட் ஃபீஸ்னு வரும், அல்லது ப்ராசஸிங் ஃபீஸ்னு வரும், அல்ல வேற ஏதாவது ஒரு பேர்ல இந்த பீஸ் அந்த பீஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை தருவாங்க. எதுவுமே இல்லையா? ரொக்கத்துக்கு எவ்வளவு, தவணைக்கு எவ்வளவு நீங்க கேளுங்க. ஒரு பொருள் 10,000 பொருள், ரொக்கத்துக்கு எவ்வளவு 10,000, தவணைக்கு எவ்வளவு, நான் மாசம் மாசம் 1,000 கட்டுதேன், தவணைக்கு எவ்வளவுப்பா 12,000 இருக்கா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? நீ விசாரிச்சு பாருங்க, ஒவ்வொரு இடத்திலையும் இது இருக்கா இல்லையான்னு விசாரிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் இன்ட்ரெஸ்ட் சொல்லல, இல்ல வட்டின்னு சொல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் என்ன பேரு? வட்டியை இன்னொரு பேர்ல சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்வது இல்லை, வட்டின்னு தமிழையும் சொல்றது இல்லை. அதுக்கு அப்படியே உல்டாவாக மாற்றி வேற ஏதாவது ஒரு பேரை வச்சு நம்மள்கிட்ட இருந்து 1,000, 500 அல்லது 5,000 கறந்துடுறாங்க. ரெண்டாவது, நம்மளை வட்டி கொடுத்த அந்த பாவத்தில் அப்படியே தள்ளி விட்டு போறாங்க. நடக்கா இல்லையா? அப்ப என்ன, வட்டி இல்ல, வட்டி இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் தான் நாங்க போறோம். எவ்வளவு கடுமையாக அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்யறான், வட்டி வாங்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலிடத்தில் போர் செய்வதற்கு தயாரா? அவ்வளவு பெரிய பாவம் தானே வட்டிங்கிறது. இங்க வாங்கினாலும் கொடுத்தாலும் மறுமையில ரத்த ஆத்துல நீந்த வேண்டுமே. பிற சமுதாய மக்களுக்கு இதை பற்றி அக்கறை இருக்காது, அவங்களுக்கு கவலை இருக்காது, அவர்களுக்கு இது தீமை என்று கூட தெரியாது. ஆனா இஸ்லாமிய சமூகத்தில் இந்த வட்டியை பத்தி தெரியாதா? இதனுடைய பாவங்கள், இதனுடைய கொடுமைகள், இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், இம்மையிலையும் நாசமாகி மறுமையிலையும் நாசமாகின்ற மிக மோசமான ஒரு நிலை நம்மளுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட், எதுக்கு வட்டி? இன்னும் சொல்ல போனாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அவ்வளவு அற்புதமான, அவ்வளவு அழகான, நம்ம வாழ்க்கையை இனிமையாக கழிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லைஸல் கனி அன் கஸ்ரத்துல் அர்ல் வலாகின்னல் கனி கினன் நஃப்ஸ். எவ்வளவு அற்புதமான மணியான ஒரு வார்த்தை. பணக்காரங்கிறது, உன்கிட்ட நிறைய செல்வம் இருக்கிறது பணக்காரன் கிடையாதுப்பா. ஒரு வீட்டுக்கு போறோம், ஏசி இருக்கிறது, ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, டிவி இருக்கிறது, கட்டில் இருக்கிறது, மெத்தை இருக்கிறது, கிச்சனுக்கு போனால் தேவையான அனைத்து சாதனங்களும் இருக்கிறது. இப்படி வீடை எல்லா பொருட்களால் அலங்கரித்து வைத்திருக்கிறார். இதை பார்த்தால் ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும்? எல்லாம் வசதி படைச்சவனுப்பா. வீட்டை பாரு, போற இடம்லாம் அவன் வந்து ஏசியை மாட்டி வச்சிருக்கிறான், தரையை பாரு பளிங்கு கற்களா போட்டு வச்சிருக்கிறான், கிச்சனை நீ போய் பார், மாடுலர் கிச்சனை போட்டு வச்சிருக்கிறான். அவ்வளவு காசு, காசை காசுன்னு பார்க்காம வீட்டை இவ்வளவு செஞ்சிருக்கிறான், நல்ல காசு. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? இவ்வளவு காசு இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது, இது எல்லாம் வச்சு நீ வந்து பெரிய செல்வந்தன் நீ நினைக்கிறியா?
போதும் என்ற மனசு இருக்கணும்டா. மனுஷனுக்கு எனக்கு இது போதும், இன்னைக்கு பழைய கஞ்சிதான் எனக்கு உணவா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றிய நீ தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர். டாடா பிர்லா கோடீஸ்வரன் கிடையாது, அதானி அம்பானி கோடீஸ்வரன் கிடையாது. வீட்டில் அன்றைக்கு ஒரு ஆப்பம் இருக்கிறது, ஒரு இட்லி இருக்கிறது, அதுக்கு தொட்டுக்கிட சட்னி மட்டும் தான் இருக்கிறது. அதை வச்சு சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லா இறைவா எனக்கு தந்த இந்த அருளுக்கு புகழ் அனைத்தும் உனக்குத்தான் என்று நீ பேசுகிறிய. நீ தான் லட்சம் அதானிகளை விட நீ தான் பெரிய கோடீஸ்வரன். நான் சொல்லல, கண்மணி நாயகம் சொல்லாசன் சொல்றான். என்னைக்காவது இந்த சிந்தனை வருதா? என்னைக்காவது பரந்த மனப்பான்மை நமக்கு வருதா? இன்னும் சொல்ல போனா இந்த வட்டி அல்லது இது போன்ற நிலைக்கு நம்ம தள்ளப்படுவதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம பழக மாட்டோம். நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எடுத்த வீட்டுக்காரனை பார்ப்போம், அடுத்த வீட்டுக்காரனை பார்ப்போம், அவனை பார்ப்போம், இவனை பார்ப்போம். அவன் வீட்டில் ஏசி இருக்குத, இவன் வீட்டில் ஃபேன் இருக்குத, அவன் வீட்டில் கட்லி இருக்குத, இவன் வீட்டில் மெத்தை இருக்குத, அவன் வீட்டில் பெரிய டிவி வச்சிருக்கிறான, அவன் வீட்டில் அது இருக்குத. இதை பார்த்து 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 தான் நம்முடைய கடன் சுமையை அப்படியே ஏத்தி வட்டியில விழுவதற்கு இதுதான காரணம். இவ்வளவு தீமைகள் நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இப்ப நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த செல்போன் வந்ததற்கு பின்னால் செல்போன் மோகத்துல இந்த இளைய சமுதாயம், திருமணம் முடித்த பெண்கள், திருமணம் முடித்த ஆண்கள், அவங்க சீரழியக்கூடிய இந்த சீரழிவு, இன்ஸ்டால்மெண்ட் என்ற பேர்ல நம்முடைய குடும்பங்கள் அத்தனை பேரும் வட்டியில கிடந்து திகழ்ப்பது, தீமைகள் அப்படியே மலை அளவிற்கு அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகிறது. இதையெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமூகத்துக்கு சமூக அக்கறை இல்லை. நம்முடைய சமுதாயத்தில் இந்த தீமைகள் பெருகிக்கொண்டே போவதற்கு, மானங்கள் கப்பல் ஏறி போவதற்கு, மரியாதைகள் இல்லாமல் போவதற்கு, நம்முடைய சமுதாயம் நரகத்தின் விளிம்புக்கே சென்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? யாருக்கும் சமூகத்தை பற்றி உள்ளாக்கிற இல்லை. அவன் ரீல்ஸ் போடுறான், போட்டு போட்டுமே, நமக்கு என்ன? இவன் ஏமாத்துறான், நமக்கு என்ன? நல்ல ஏமாத்தட்டுமே. இவன் கொள்ளையடிக்கிறான், நல்ல கொள்ளையடிக்கட்டுமே. அடுத்த வீட்டுல திருட்டு நடக்குது, நமக்கு என்ன? எல்லாம் நடக்கட்டுமே. இப்படின்னு இருந்ததனுடைய விளைவு, சமூக அக்கறை இல்லாம போனுடைய விளைவு இவ்வளவு பெரிய தீமை. இப்படி எல்லாம் சமூக அக்கறை இல்லாம போனா என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு அடுத்த வீட்டுல ஒரு பெண்ணு படிதாண்டி ஓடுகிறாள், அடுத்த ஊர்ல ஒருத்தர் ஏதோ தீமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த ஊர்ல இவ்வளவு திருட்டு நடக்குது, அந்த ஊர்ல அப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்கள் அனைத்தும் நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்கும். நன்மையே வி தீமையை தடுக்கின்ற அந்த சமூக அக்கறை இல்லை என்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தீமைகளை தடுக்கக்கூடிய அந்த சமூக அக்கறை இல்லை என்றால், நாளைக்கு நம்ம வீட்டில் இதுதான் நடக்கும். தெரிஞ்சுக்கிடுங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் இதே போன்ற ஒரு தீமை நடக்கும். இதை நான் சும்மா சொல்லலை, நடைமுறையில் நீங்கள் பாருங்கள் எத்தனை ஆலிம்கள் வாய் மூடி மௌனமாக இந்த சமூக கொடுமைகளை தடுக்காமல் இருந்ததனால் அவருடைய குடும்பத்தில் இருந்து படிதாட்டுகின்ற கேடுகட்ட செயல்கள் நடக்கிறது. எத்தனையோ ஜமா தலைவர்கள் ஏதோ பள்ளிவாசல் உண்டு, நம்ம உண்டு, பள்ளிவாசலுக்கு நிர்வாகம் பண்ணதா போதும் அப்படின்னு சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாமல் போன அந்த தலைவர்களுடைய ஜமாத்து நிர்வாகிகளுடைய வீடுகள் நீங்கள் போய் பாருங்க, அங்கே நடக்கக்கூடிய தீமைகள். ஏன்? அவர்கள் முறையாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பின் அடிப்படையில் சமூக அக்கறையோடு அவர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி, சமூக அக்கறையோடு இருங்கப்பா, இங்கே நடக்கக்கூடிய தீமைகளை நீங்கள் வாய்ப்பத்தி கைகட்டி வேடிக்கை பார்க்காதீங்க. எந்த தீமைகள் நடந்தாலும் அதை எதிர்த்து பொங்கு, அதை எதிர்த்து குரல் கொடு, அதை எதிர்த்து நீ பேசு, அதை எதிர்த்து ஏதாவது ஒரு விதத்தில் உன்னுடைய செயலாக்கம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு ஓமையை சொல்லி நமக்கு பாடம் நடத்துறாங்க. நடுக்கடலே கப்பல் செல்கிறது, அந்த கப்பலில் மேல்தளம் கீழ்த்தளம் ஆகிய இரண்டு தளங்கள் இருக்கிறது. மேல்தளத்தில் குடிநீர் வசதிகள் இருக்கிறது, தண்ணீர் வசதி இருக்கிறது, கீழ்த்தளத்தில் எந்த தண்ணியும் இல்லை.
கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீர் வேண்டுமென்றால் மேலே ஏறி சென்றுதான் அந்த நீரை எடுக்கணும். இப்பொழுது கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான சிந்தனை, நம்ம எதுக்கு தண்ணிக்காக வேண்டி ஒவ்வொரு தடவையும் மேலே ஏறணும், தேவையில்லை. கீழே நம்ம கீழ்ப்பகுதியில் இருக்கிறோம், நம்முடைய பகுதியிலேயே கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டு விட்டால் கடல் உள்ள தண்ணி நம்முடைய பகுதிக்கு உள்ள வந்துருமே என்று ஓட்டையை போட்டால் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பகுதியில் அந்த கப்பலில் ஓட்டையை போட்டால் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு மேல்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே இருந்தால் சமூக அக்கறை இல்லாமல் இருந்தால் மூழ்க போகிறது யாரு? கீழ்த்தளத்தில் அந்த கப்பலில் பயணக்கூடிய அவங்க மட்டுமா, மேல்தளத்தை சார்ந்தவர்களா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான அற்புதமான உதாரணம் சொன்னாங்க. எப்ப தீமையை கண்டு நீ வாய்ப்பத்தி மௌனமாக இருந்தால், அதை கண்டு எந்த பேச்சும் பேசாமல் இருந்தால் விளைவு என்ன தெரியுமா? அடுத்த வீட்டில் எரிகின்ற அதே நெருப்பு, அடுத்த வீட்டில் பற்றி எரிகின்ற அதே நெருப்பு உன்னுடைய வீட்டையும் பதம் பார்க்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதான் ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழகான உதாரணத்தை சொன்னாங்க. இந்த பணியை செய்வதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எங்களுக்கு சமூக அக்கறை உண்டு. எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் என்ன தீமைகள் நடந்தாலும் அதை கண்டு எங்களால் பொறுத்து கொண்டே இருக்க முடியாது. நீ ரீல்ஸ் போட்டாலும் சரி, இஎம்ஐ வாங்கினாலும் சரி, வட்டி வாங்கினாலும் சரி, இது அல்லாத என்ன தீமைகளை செய்தாலும் சரி, எங்களால் என்ற அளவிற்கு சமூக பொறுப்போடு இந்த தீமைகளை தட்டி கொண்டே இருப்போம், சுட்டி காட்டி கொண்டே தான் இருப்போம். ஏன் நாளைக்கு ஏன் வீட்டில் வரக்கூடாதுல்ல, ஏன் குடும்பத்துக்கு வரக்கூடாதுல்ல, நீ அழிஞ்சது மாதிரி நான் அழிய கூடாதுல, உன்னுடைய மானம் கப்பலை என்ன மாதிரி ஏன் மானம் கப்பலை ஏறக்கூடாதுல. அதுக்காக வேண்டித்தான் இந்த ஜமாத்து எல்லா இடத்திலையும் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். வரதட்சணை என்ற பேரில் வந்தாலும் சரி, தர்கா என்ற பேரில் வந்தாலும் சரி, சூனியம் ஏமாத்து எந்த பேரில் வந்தாலும் சரி, இந்த சமூகத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய தீமைகள் வந்தாலும் சரி, அதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். இந்த சமூக பொறுப்பு நம்முடைய மார்க்கம் நமக்கு தந்த ஒரு கடமைகளில் ஒரு கடமை. ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் சமூக பொறுப்போடு தான் வாழ வேண்டும். சமூக பொறுப்பு இல்லாமல் யாரும் எப்படி நடந்து கொண்டு செல்லலாம் என்று நினைத்தால் அவன் முஸ்லீமாக வாழ முடியாது. எனவே உண்மையான முஸ்லீமாக சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் தட்டி கேட்கக்கூடிய முஸ்லீமாக, முதுகெலும்புள்ள முஸ்லீமாக, அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த உன்னத முஸ்லீமாக நாம் அனைவர்களும் வாழ்வோமாக. வல்லல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வாஹிர்தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.